வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி அன்பர்களே நம்ம நியூமராலஜியில் இப்போது அவரவர் பிறந்த எண்ணிற்கான பலன்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் ஒன்று எண் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து எண்களின் பலன்களை இதுவரைக்கும் நம்ம பழைய வீடியோவில் பார்த்துருப்போம் பார்க்காதவங்க அந்த வீடியோ கூட போய் பார்க்கலாம் இப்போ வந்து நான் என்ன பார்க்க போகிறேன்னா ஆறாம் எண் அதாவது என் ஆர் இந்த எண் ஆறில் வந்து யார் யார் வருவாங்கன்னு பார்த்திங்கன்னா ஆறு பதினைந்து இருபத்தி ந நாலு இந்த தேதியில் பிறந்தவர்கள் எல்லாமே என் ஆறின் ஆதிக்கத்தின் கீழே வருவாங்க என் ஆறுன்னு சொல்லப்படுறது சுக்ரன் சரிங்களா இப்போது இதை டீட்டெயில்டாக ஒரு பார்க்கலாங்க இப்போது இதுவரை உழைப்பாளிகளையும் கற்பனாசக்தி உடையவர்களையும் சீர்திருத்தவாதிகளையும் ஜனவசீகரம் பொருந்திய மேதாவிகளும் பற்றி நம்ம பார்த்தோம் இந்த அஞ்சு இதில் இப்போ நம்ம இவங்க எல்லாரையும் வசப்படுத்தி ஆளும் திறமையுடையவர்களை பற்றி தான் பாப்போ போகிறோம் இவர்கள் முந்தின ஐந்து விதமான மனிதர்களைப் போன்று தன்னிஷ்டப்படியே காரியங்களை செய்து கொண்டு போகிறவர்கள் கிடையாது எப்படி மற்றவங்களை வசப்படுத்தி தான் சுகமா வாழ்றது அப்படின்ற கலையை பிறவிலேயே உங்களுக்கு இருக்கு சுக்கரனது ஆதிக்கத்தின் கீழ் பிறக்கும் இவர்கள் அதிகாரம் வகித்தல் அடக்கி ஆளுதல் பிறரை சந்தோஷிக்க செய்து பொருளிட்டல் இவைகளில் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் ஆன்மீக துறையிலும் நீங்கள் இவர்களை காண முடியும் ஆனால் குணங்கள் இந்த எண்ணின் சுபாவத்தை ஒட்டியே இருக்கும் ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு தேதிகளில் பிறந்தவர்கள் இந்த எண்ணின் ஆதிக்கத்தின் கீழ் பிறந்தவர்கள் தேதி மாதம் வருடம் மூன்றையும் கூட்டினால் ஆறு வரும் தினங்களில் பிறந்தோர் வயதாக இந்த எண்ணின் குணங்களை அடைந்து பொருட்செல்வும் பதவியும் மிக்கிறார்கள் பெயர் மாத்திரம் ஆறு வருகிற எண் உள்ளவர்கள் அப்பெயர் குறிக்கும் சிறந்த பலன்களை அடைந்து நீண்ட நாள் வாழ்வார்கள் சரி இப்போ இந்த ஆறாம் தேதியோட பொதுவான குணங்கள் என்ன நன்றதை பார்ப்போம் தைரியசாலியாகவும் காந்த சக்தி நிறைந்த கண்கள் பொருந்தியவனருக்கும் இவர்கள் வெகு சுலபத்தில் பார்த்த மாத்திரத்தில் சுக்கரன் ஆதிக்கர் என நம்ம அறிய முடியும் ஓகேங்களா இவங்களை உடனே தெரிஞ்சிடும் இவங்க சுக்கரன் ஆதிக்கத்தில் இருக்காங்க அப்படின்றத மனம் எப்பொழுதும் அழகா அழகான பொருட்களிலும் கவிதை சங்கீதம் நடனம் முதலிய இன்பகரமான விஷயங்களில் மட்டும்தான் ஈடுபட்டிருக்கும் ஐம்புலன்களான அனுபவிக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் நன்கு கவனிப்பார்கள் சந்தோஷமாக வாழ்வதே இவர்களது வாழ்க்கையின் லட்சியம் போகங்கள் மனதை எழுக்கும் வேதாந்திகள் உலக மாயை என்று சொல்வதை கேட்டால் இவர்களுக்கு வியப்பாக இருக்கும் இத்தனை சுகங்கள் நிறைந்த இடத்தையா இப்படி கூறுகின்றனர் என்று கூட நினைப்பாங்க ஆனால் இவர்கள் நாத்திகர் அல்ல என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் அசுர குருவின் ஆதிக்கத்தின் கீழ்ப்பட்ட என்ன ஆகையால் இதில் பிறந்தோர் மந்திர தந்திரங்களிலும் தவம் புரிவதிலும் காரிய சித்திக்காக இறைவனை வழிபடுவதிலும் தீவிர உடையவர்களாக இருப்பார்கள் இவர்கள் தியாகம் புரிந்தாலும் நிச்சயமாக அது பெருத்த லாபமடைய செய்ய செலவு என கூறலாம் யோசித்து முடிவுக்கு வராமல் எந்த காரியத்திலும் இறங்க மாட்டார்கள் தோல்வியால் சோர்வடைய கூட மாட்டாங்க அசுரத்தன்மையுடன் மென்மேலும் தீவிரமாக முயற்சிப்பாங்க உலகை வாழ்க்கை நித்தியம் அதில் தான் நல்ல பதவியடைய வேண்டியது முக்கியம் அப்படின்னு நினைக்கிறது போல தோன்றும் இவர்களது வாழ்க்கை வசீகரகமான தோற்றமும் விடாமுயற்சியும் தான் காரியத்திலேயே கண்ணா இருக்கும் தன்மையும் உலக இவர்கள் செல்வமும் செல்வாக்கும் பொருந்தியவர்களாக வாழ்வதில் வியப்பு ஒன்றும் கேட்காது துளிக்கூட சந்தேகமில்லாமல் இவர்களை அதிர்ஷ்டசாலிகள் என்று நீங்கள் கூட குறிப்பிடலாம் காவியம் ஓவியம் சங்கீதம் நடனம் முதல் மனதை பறிக்கொடுத்த கூடியவர்கள் இவர்களே இன்று வரை பண்டைக்கால நாகரிக சின்னங்களையும் கலைகளையும் பாதுகாத்து நமக்கு அளிப்பவர்கள் உல்லாசமான சுறு சுற்றுப்புறங்களையும் காட்சிகளையும் விரும்புவதால் தோட்டம் வீடு இவர்களில் கவனம் கவனம் செலுத்துவார்கள் ஏவலாட்கள் இல்லாத வாழ்க்கை இவர்களுக்கு சப்பென்று ஆகிவிடும் நேந்திரத்தரமான காட்சிகளை சதா கண்டு கழிக்க விரும்புவதால் வீட்டையே அழகு பொருட்களால் நிரக்க விரும்புவார்கள் இந்த ஆதிக்கத்தில் ஆண் மக்களும் நகைகள் அணிவதை மிகவும் விரும்புவார்கள் தாங்கள் விரும்புவர்களிடம் அன்பு இரக்கம் தயை கூடவர்களாக இருப்பார் நண்பர்கள் அல்லாதவரிடத்து மிக்க நிதானமாக நடந்து கொள்வார்கள் எப்பொழுதும் சிரித்து முகமாக இருப்பார்கள் மிக்க தாராளமான மண்பானை மனப்பான்மை இவர்களுக்கு இருக்கும் ஆனால் தனக்கு சந்தோஷம் ஊட்டியவர்களுக்கும் உதவியர்களுக்கும் கூட ஏதாவது கொடுப்பதற்கு மனம் வராது இவர்களது சொற்களையும் நடிப்பையும் கண்டு ஏமாந்த கலைஞர்கள் தொகை எண்ணில் அடங்காதுங்க புகழுக்கு ஆசைப்பட்டு ஓரளவு செலவு செய்வாங்க தன் புகழுக்காகவே கலைஞர்களை ஆதரிக்க முன் வருவார்கள் இந்த எண்ணின் கீழ் பிரசித்தமான கலைஞர்கள் பிறக்கின்றார்கள் இன்னும் உலகில் உள்ள பிரசித்த கலைஞர்கள் வித்வான்கள் இந்த தான் இருக்காங்க பொதுஜன ஆதரவை இவங்களுக்கு அதிகமாக இருப்பதற்கு இவர்கள் வசிகரின் தோற்றம் தான் முக்கிய காரணமாக இருக்கு கலையில் ஆர்வமுடைய இவர்கள் பலர் இவர்களுக்கு சதா உதவி வண்ணம் இருப்பார்கள் பிரியமுடையவர்கள் போல இவர்கள் பழகி போதிலும் செய் நன்றிய மறப்பதில் சமத்தர் இவர்கள் இக்கணத்தை சீர்தெடுத்துக் கொள்ள வேண்டியது ரொம்பவும் அவசியம் சமூகத்தை சந்தோஷப்படுத்த பிறந்த இவர்களை பற்றி அதிகம் குறை கூறி பயனில்லை இது சுக்கராதிகத்தின் இயல்பு என்று அறிந்துவிட்டு விடுவோம் இவர்களுக்கு ஒரு நாளும் வாழ்க்கை தேவைகளான ஊன் உடை உருக்கம் ஆகிய மூன்று ஊக்காரங்களிலும் குறைவையே இருக்காதுங்க யாராவது உதவி செய்தே கொண்டே இருப்பாங்க சதா தன்னுடைய ஆரோக்கியத்தில் கவலை கொண்டவர்களாக புஷ்டி பொருட்களை உட்கொண்ட வண்ணம் இருப்பார்கள் படிப்பதிலும் பார்ப்பதிலும் கேட்பதிலும் திருப்தியடையாமல் எல்லா சுகங்களையும் அனுபவத்தில் ஆர்வமுடைய இவர்கள் ஜீவசக்தியை அதிகம் விரயம் செய்வார்கள் விசேஷ புத்திர பாக்கியமுடையவர்கள் இரண்டு எண்ணிக்கைக்காரர்களும் ஆறு எண்ணிக்கைக்காரர்களுமே மற்ற ஏழு விதமானவர்களை விட அதிகம் புத்திரபாக்கிய முடிவர்களாக காணப்படுகின்றனர் இவர்களை சுக்கரன் ஆதிக்கத்தை ஒட்டி மூன்று விதமான பிரிவுகளில் பிரிக்கலாம் அதாவது பிரிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா இப்போ வந்து என்னன்னா தோஷமின்றி ஓகேங்களா தோஷம் இல்லாம ஆறின் ஆதிக்கம் ஆதிக்கத்தின் கீழே இருந்தாங்கன்னா சரீரம் ஜீவசக்தி விதமின்றனதா இருக்கும் அன்பு சாந்தம் இவர்களில் இருப்பிடமாக இவங்க இருப்பாங்க எப்பொழுதும் எந்நிலையிலும் சமாதானத்தை விரும்புவார்கள் வீடு சமூகம் உலகம் எல்லாம் சமாதானம் நிறைந்திருக்க வேண்டும் என சதா நினைத்து அதற்காக பாடுபடுவார்கள் பரோபகார சிந்தை மிகவும் பிறர் கஷ்டத்தை தீர்க்க வழிகாட்டுவார்கள் ஆதிக்கம் சுத்தமாக இருந்தால் இயேசு கிறிஸ்து போன்ற மனம் இவர்களுக்கு அமையும் சரீரம் போர் விரது போன்று இருக்கும் அடுத்தபடியாக சுக்கர அதிகம் பல குறைவா இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் சரீரம் பருத்து காணப்படும் சுகபோக வாழ்க்கை அமையும் மேலான லட்சியங்கள் இருக்காது உண்பதும் உறங்குவதும் உல்லாசகமா வாழ்வதே வாழ்க்கை ஆகிவிடும் விருந்துகளும் கேளிக்கைகளும் புகழ் நாட்டுமுமே சதாபுரியும் காரியங்களாகிவிடும் செல்வம் சேர்ப்பத்தில் ஓய்வில்லாத முயற்சியும் அதற்கான தகுந்த அதிர்ஷ்டமும் இவர்களுக்கு இருக்கும் ஒருவித குறைவுமின்றி திருப்திவான வாழ்க்கையும் இந்த எண்கள் காரர்களுக்கு கீழ் லக்ஷ்மி புத்திரர்கள் என்று கூறினால் கூட மிகையாகாது ஆண்கள் ஆணாக இருந்தாலும் நல்ல அந்தஸ்து உள்ள மனைவி அடைவார்கள் மனைவியான பல சௌக்கியங்களை இவங்க அடைவாங்க பெண்கள் ஆனால் நல்ல அந்தஸ்து உள்ள புருஷங்களை அடைவாங்க அதன் மூலம் நல்ல சௌக்கியம் கிடைக்கும் இந்த எண்ணி நாடகத்தில் பிறக்கும் பெண்கள் போக போக்கியங்களே போக போக்கியங்களை அடைய வேண்டியவர்கள் அதனால் ஓரளவு இவர்கள் நல்ல அந்தஸ்தில் உள்ளவர்களுக்கு மனம் புரிதல் நல்லம் இல்லாவிடில் தவறான வழிகளில் இவர்கள் அதிர்ஷ்டம் திரும்பி விடுகிறது இது ஒரு வித சுக்கரத்தையே குறிக்கிற விபரீத யோகம் பொதுவாக இந்த எண்காரர்கள் தன்னை விட மேலான அந்தஸ்து உள்ளவர்களால் காதலிக்கப்படுகின்றனர் என்பது நூற்றுக்கு நூறு உண்மையான விஷயம் அந்தஸ்து செல்லும் இவைகளை அடைய அழகை உபயோகப்படுத்திக் கொள்ளுதல் தம் நாட்டு பண்புக்கு ஒத்தல்ல என்பதை நினைவில் கொள்ள வேண்டியது இந்த நம்ம அவசியமா சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு சுக்கரதோஷம் உடையவர்களை இப்பொழுது கவனிப்போம் இவர்கள் வாக்கு சாத்தியத்தையும் வசிகர சக்தியையும் துஷ்பிரோகம் செய்கிற சமூக எதிரிகள் இப்படிப்பட்டவர்களே தான் வாழும் சமூகத்தையும் ஏன் தேசத்தையும் துக்கத்தில் ஆழ்த்தக்கூடியவர்கள் பிரசங்க சக்தி அதிகமாக இருக்கும் எவரையும் வசப்படுத்தி விடுவார்கள் இவரிடம் ஏமாறுவோம் என்று தெரிந்தே மற்றவர்கள் ஏமாறுவார்கள் சுக்ரா ஆதிக்கம் கெட்ட வழியில் திரும்பி எப்படி அறிவதனை நேர்கள் சிறிது சிந்தித்திக்கலாம் இப்போ கீழ்கண்ட இப்போ நான் சொல்லப்போகிற குணங்களால் அறியவும் பேராசை சூது வஞ்சகம் பெருத்த மோசடியான திட்டங்கள் சிநேகிதர்களிடமிருந்தும் விசுவாசம் இல்லாமல் இருத்தல் அதிக காமம் தீவிர பணநாட்டம் முதலியன மனதில் குடிகொண்டிருக்கும் நண்பர்கள் பலர் இந்த நூலை பற்றி இந்த வீடு இந்த இதில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய உரைகள் போல பல இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதால் இவ்வளவு விரிவாக நம்ம இந்த விஷயத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கோம் குறிப்பு ஏன்னா இந்த ஆதிக்கத்தில் மேன்மையானவர் அற்புதங்கள் புரிவார்கள் தெய்வசக்தி வாழ்வில் ஒளிவிட்டு பிரகாசிக்கும் நடுத்தரமானவர் அன்றாட உலக வாழ்க்கையில் நாட்டம் வைத்து சுக வாழ்வு வாழ்வார் கீழ்த்தரமான மாணவர் மாணவர்கள் அற்புதமான காரியங்கள் செய்வதாக சொல்லி ஜோதிடம் வைத்தியம் மந்திரம் முதலான சாஸ்திரங்களை பெயரும் இன்னும் எத்தனையோ விஷயங்கள் சொல்லி மோசடி செய்து சுகமாக வாழ்வார்கள் ஸோ ஆறாமின் காரர்களை பற்றி கொஞ்சம் ரொம்ப நல்ல ஒரு ஆனால் தான் பட் ஆனால் நிறைய விஷயங்கள் இப்போ நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிறான் அவங்களுடைய சரீரம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்திரி அம்சமானதால் ஆண்களும் பெண்களும் பெண்கள் போன்றே கவர்ச்சியுடையவர்களாக காணப்படுவார்கள் அழகுக்கு இவர்களுக்கு அளவுகோல் நீண்ட நன்கமைந்த கண்கள் காந்த சக்தியுடன் இருக்கும் கேசம் அழகாக சுருண்டிருக்கும் அமைப்பான மூக்கு நேர்கோடு போல் வளைவின்றி இருக்கும் வட்ட வடிவான அல்லது கோலமாகவும் முகம் காணப்படும் பற்கள் உறுதியாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் கண்ணம் சதைப்பிடித்து இருக்கும் அமைப்பு செதுக்கி வைத்த பதுமை போல இருக்கும் குளிர்ந்த பார்வை உண்டு பார்வைக்கு ரம்யமான இவர்கள் நடுத்தரமான உயரம் உடையவர்கள் உடல் ஸ்பரிசத்திற்கு மென்மையாக இருக்கும் ஓவாய் வளைந்து சதைப்பற்றி இருக்கும் கழுத்தும் சதைப்பற்றும் வலிவாக இருக்கும் வாயை திறந்தாலே சிரிப்பது போல தோன்றும் ஒரே வாக்கியத்தில் சொன்னால் அங்கங்களெல்லாம் எல்லாம் அளவிட்டு செய்தது போல தோன்றும் ஒன்றும் செய்யாமல் இருந்தால் இடுப்பு பாகங்கள் தான் முதலில் இவர்களுக்கு சதைப்பிடிக்கும் காதலுக்கு ஏற்ற மனதைப் போலவே சரீரமும் உடையவர்கள் வயோதிக பருவத்திலும் அழகு குறையாது இவர்களுக்கு ஏற்பட்ட நோய் பற்றி பார்ப்போம் காற்றோட்டமான இடத்தில் வாசம் செய்யாவிடில் இவர்களுக்கு இருதய பலவீனமும் அதை பற்றிய நோய்கள் உண்டாகும் பெரும்பாலானோர் இருதய நோய்களையும் இரத்த ஓட்டு கோளாறுகளாலும் நேரையும் வியாதிகளையும் அடைகின்றார்கள் ஸ்திரீகளுக்கு பிரசவ காலங்களில் பால் காட்டி கொள்வதில் சுரம் ஏற்படும் சகஜமாக காணப்படுகிறது பொதுவாக ஜனநேந்திரிய சம்பந்தமான பலவீனமோ வியாதியோ வராமல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பிரதான நோய் இருதய பலவீனம் மட்டும்தான் மலச்சிக்கல் ஏற்படாமல் கவனித்துக் கொள்வது ரொம்ப அவசியம் உணவு மற்றும் மூலிகை இந்த எண்காரர்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் நோய் வயப்படாமல் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்க கீழ்கண்ட பொருட்களை அடிக்கடி ஒன்றுதல் நலம் பழங்களில் தர்பூசணி முலாம் மாதுளை ஆப்பிள் அத்தி திராட்சை கிஸ்மிஸ் கொட்டைகளில் அப்ரிக்காட் வால்நட் பாதாம் ரோஜா இதழ்களும் நன்மை தரும் இருதய பலகினம் இருந்தால் வைத்தியர் உத்தரவில்லாமல் பாதாம் சாப்பிடக்கூடாதுங்க கூடாதுங்க இல்லாவிடில் வழக்கமாக சாப்பிட்டு வந்தால் வைத்தியரை சந்திக்க நிறைவே நேராது ஓகே இப்போ மொத்தம் பொதுவான ஆறாம் தேதிக்கான பொது பலன்கள் பார்த்தோம் இப்போ தனித்தனியா ஆறு தேதியில பிறந்தவங்க பதினஞ்சு இருபத்தி நாலு பிறந்தவங்களுக்கான தனித்தனி பலன்கள் பார்ப்போம் ஆறாம் தேதி பிறந்தவங்க இந்த தேதியில் பிறப்பவங்க மிகவும் கண்ணியமும் ஊக்கமும் உடையவர்களாக இருப்பார்கள் அடக்கமான சுபாவும் ஆழ்ந்த கருத்துக்களும் இருக்கும் கலைகளில் சுலபமாக தேர்ச்சி ஏற்படும் பொருள் சேர்ப்பதில் மிகவும் மாணவருக்கும் ஸ்திரித்தன்மை ஓரளவு தோன்றும் பதினைஞ்சாம் தேதி பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் வசீகரமான தோற்றமாக இருக்கும் எல்லோரையும் வெகு எளிதில் வசிப்படுத்தக்கூடியவர்கள் ஆதாயம் வந்து கொண்டே இருக்கும் பிரமிக்கத்தக்க பேச்சுவன்மையும் கலைகளில் தேர்ச்சியும் உண்டு சாதாரணமாக சாதாரணமாக பேசுவதே தேர்ந்த பேசுவது போல இருக்கும் இயற்கையாகவே வாதமிடுதலும் நகைச்சுவையுடனும் பேசுவதிலும் இவருக்கு சம சமத்தராக இருப்பார்கள் எவரையும் பார்த்த மாதத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய கூர்மையான வசிகரம் முகிர்ந்த வழிகள் உடையவராக இருப்பார்கள் சதோ சந்தோஷமாக இருக்கக்கூடிய மனமுடையவர்கள் சரி அடுத்த இருபத்தி நாலாம் தேதி பார்ப்போம் இருபத்தி நாலாம் தேதி பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அடக்கமான தன்மைகள் நிரம்பிய இவர்களை காரியத்தை சாதித்துக் கொள்வதில் ரொம்ப சிறந்தவங்களா இருப்பாங்க சமயோசிதமாக பேசுவார்கள் அதிர்ஷ்டகரமான விவாகமும் பெரிய பதவிகளும் வாழ்க்கையில் இவங்களுக்கு தேடி வரும் இவர்கள் மற்ற ஆறு பதினைந்து தேதிகளை விட துணிச்சலும் தீவிரமும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இவங்ககிட்ட இருக்கும் சலியாத உழைப்பினால் அதிர்ஷ்டத்தை முழுவதும் பிரயோசித்து படித்துக் கொள்வார்கள் மேலதிகாரிகளால் பெரிதும் விரும்பப்படுவார்கள் இந்த இருபத்தி நாலாம் தேதி பிறந்தவங்க சரி இப்போ அடுத்தது வந்து இவங்களுக்கு சாதகமான நாட்கள் பார்த்தீங்கன்னா ஆ அதிர்ஷ்ட காலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறு இடையின் ஆதிக்கத்தில் பிறந்தவர் அதாவது அந்த ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு இருக்கு இல்லையா இவங்களுக்கு கூட்டுனா ஆறுன்னு வர தேதிகள் எல்லாமே இவங்களுக்கு வந்து நல்ல அதிர்ஷ்டம் தான் சாதகமான நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி எந்த காரியங்களிலும் சுப காரியங்களும் இந்த மூன்று நாட்களில் இவங்க செஞ்சாங்கன்னா அது எல்லாமே வெற்றிகரமாக அமையும் அடுத்தது கூட்டியன் வந்து ஆறு வந்ததுன்னா அதுவும் உங்களுக்கு லாபகரமாக அமையும் சரி எந்தெந்த நாட்கள் இவங்களுக்கு துரதிருஷ்டம் எந்த தினங்களும் எதுவும் செய்யக்கூடாது அப்படி கெட்ட பலன்கள் தரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மூணு பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பது இந்த நாலு தேதிகளும் கூட்டினா மூணு வரும் தினங்களில் துரதிருஷ்டமானவை இந்த தேதிகளில் கூடுமான வரை ஒரு முயற்சியிலும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது அவசரப்பட்டு அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு இந்த தேதிகளில் ஒரு காரியத்தையும் முடிவு செய்யவும் கூடாது சரிங்களா ஸோ இந்த டேட்ஸை மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் எதுவுமே செய்யாதீங்க அடுத்தது இவங்களுடைய கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த பச்சை ஆழ்ந்த நீளம் மற்ற நீளம் பச்சை சிவப்பு கலந்த வர்ணங்கள் அதிர்ஷ்டமானவையாக தான் இவங்களுக்கு இருக்குது இவங்களுக்கு ஒத்துக்கொள்ளாத வர்ணம்ன்றது ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க வெள்ளை கலர் மஞ்சள் கலர் ரோஸ் கலர் இந்த மூணு கலர் வந்து இவங்களுக்கு ஆகவே ஆகாது தயவு செய்து அதை நீங்கள் எடுத்துவே உடுத்தாதீங்க அடுத்தது ரத்னமை வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக அதிர்ஷ்டமானது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து மரகத பச்சை ஓகேங்களா இருத வலிமையும் சந்தோஷமும் அதிர்ஷ்டமும் பச்சை அணிவதால் இவங்களுக்கு ஏற்படும் உடையவர்கள் ஜேட் போட்டுக்கலாம் தற்காசன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது கூட வந்து இவங்களுக்கு நன்மை தரும் அது அப்புறம் வந்து அதில் ஏன்னா சத்து இருப்பதுனால மூளைக்கு வந்து ரொம்ப தெளிவு கொடுக்கும் சரி இப்போது யார் யார் என்னென்ன தேதியில் பிறந்தாங்கன்றதை இப்போ அந்த ஆறாம் தேதிக்காரர்களுடைய ஸ்பெஷல் இதெல்லாம் பார்க்கலாம் பண்டிட் மோதிலால் நேரு அவர் வந்து ஆறாம் தேதி பிறந்திருக்காரு ரவீந்திரநாத் தாகூர் ஆறாம் தேதி பிறந்திருக்காரு ஜோனா ஃபார்க் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தெய்வ பலத்தால் பிரான்ஸ் தேசத்தை காப்பாற்றிய சிறுமி தெரியும்னு நினைக்கிறேன் அவங்க ஆறாம் தேதி தான் பிறந்தாங்க அடுத்தது வந்து வால்டர் ஸ்காட்டு பிரசித்த கதாசிரியர் கேள்விப்பட்டிருப்பீங்க வாட்டர் ஸ்காட் அவர் பதினஞ்சாந்தேதி தான் பிறந்தார் நெப்போலியன் போன தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது அவர் பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதி ஸ்ரீ அரவிந்தோ அரவிந்தோ கோஷ் அப்படின்னு சொல்லி ப பார்த்திங்கன்னா தேதி தான் அவர் பிறந்தார் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குயின் விக்டோரியா அவங்க வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் அப்போ பிறந்தாங்க ஸோ இவ்வளோ பேர் வந்து ஆறாம் தேதி பிறந்த மிகவும் அதிர்ஷ்டமான உலக பிரசித்தி பெற்ற சில அன்பர்கள் ஓகே அன்றி இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏழாம் தேதி வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நியூமரலஜி வீடியோக்கள் தொடர்ந்து வரதான் போகுது நம்ம சேனலில் இந்த நியூமரோலஜி பற்றி இந்த இந்த டேட்ஸ் பற்றிலாம் உங்களுக்கு ப்ரீவியஸ் சந்தேகம் இருந்தால் தலைமை கீழே கேட்கலாம் அதுக்கடுத்தது எட்டு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது வந்து அடுத்தது பகுதியில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்கெலாம் ஏழாம் தேதி உங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அஞ்சு இது வரைக்கும் ஒன்று டூ ஆறு முடிஞ்சிருக்கு எல்லாத்தையுமே அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இது எதுக்காக நீங்கள் நல்லா யூஸ் பண்ணனா இப்போ புதுசாக யாராச்சும் பழகுறீங்க ஏதாச்சும் ஒரு விஷயங்களுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க யார் கூட பார்ட்னர்ஷிப்பில் அப்படின்னா இல்லை யார் கூட ஃப்ரெண்டாக இருக்காங்க அவங்களோட பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அவங்களோட ஹிட் அண்ட் கேரக்டர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த பதிவு வந்தவர்களே மிகவும் கண்டிப்பாக உங்கள் உபயோகமாக இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வெல்கம்